பாரதி கண்ணமா சரியில்லை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ போகிற வழியில் வந்து நெஞ்சு வழி வந்துடுது வேணும் பாக்கு அப்போ அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு வழி தாங்க முடியாமல் அப்படி சாஞ்சிடறாரு அது வந்து வெண்பா தான் பார்க்குறாங்க வழியில் பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க பாரதிக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பாரதிக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா பாரதி ஃபேமிலியே இங்கே வந்துடுது இப்போ டாக்டர்கிட்ட ஓடி வந்து கேட்குறாங்க அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா நல்லா இருக்காரு ஹீ இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இந்தளவுக்கு சேஃபாக இருக்காரு அப்படின்னு காரணம் அப்படின்னா நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறத விட டாக்டர் வெண்பா தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் கரெக்ட் டைமில் கொண்டாந்து அட்மிட் பண்ணிருக்காங்க அவங்க மட்டும் கரெக்ட் டைம்ல அட்மிட் பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு பிரச்சனையாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லும்போது வெண்பாக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாரதியும் வெண்பாவை பார்த்து சிரிக்கிறாரு வந்து பாரதி மனசுல வெண்பா இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறமா எல்லாரும் போயிட்டு நீங்கள் வேணும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எல்லாரும் போயிட்டு பார்க்குறாங்க அப்போ வந்து சௌந்தர்யா ரொம்பவே கதறி எழுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா நான் என்னங்க செய்வேன் என்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போய் கதறி எழுறாங்க அப்போ வேணும் வந்து சொல்கிறாரு பாரதியும் கண்ணமாவையும் ஒன்று சேர்க்காம என் உயிர் போகாது சௌந்தரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு அதோடு இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்